யாழ் தெல்லிப்பளை பாடசாலையில் நடந்தது என்ன? அதிரடியாக போலீசாருக்கு பதிலளித்த மாணவர்கள். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை ஜூனியர் கல்லூரியில் இடம்பெற்ற இல்ல மெய்வல்லுநர் போட்டியின் இல்ல அலங்கரிப்பு தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தெல்லிப்பளை ஜூனியர் கல்லூரி இல்ல மெய்வல்லுநர் இறுதிப் போட்டி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது. அதன்போது கார்த்திகை பூ வடிவிலும் போர்டாங்கி வடிவிலும் இல்ல அலங்கரிப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அவை தொடர்பிலான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி இருந்தன. அது தொடர்பில் நேற்று முன்தினம் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையே காவல்துறையினர், ராணுவ புலனாய்வாளர்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினர் பாடசாலைக்கு நேரில் சென்று இல்லங்களை பார்வையிட்டு புகைப்படங்கள், காணொலிகள் என்பவற்றையும் எடுத்தனர் என சொல்லப்படுகிறது. அத்துடன் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காவல் நிலையத்திற்கு வருகை தருமாறு பாடசாலை நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தியிருந்தனர். இந்த நிலையில் அதிபர் உள்ளிட்டவர்கள் காவல் நிலையம் சென்றிருந்த நிலையில் காவல்துறையினர் அவர்களிடம் வாக்குமூலங்களை பெற்ற பின்னர் அவர்களை விடுவித்து இருந்தனர் என நேற்று செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் யாழ்ப்பாணம் ஜூனியர் கல்லூரியில் இடம்பெற்ற இல்ல மெய்வல்லுநர் போட்டி இல்ல அலங்காரத்தில் காந்தல் பூவையே அலங்கரித்தோம் எனவும் கார்த்திகை பூ என்று எமக்கு தெரியாது என காவல்துறையினருக்கு நேற்றைய விசாரணைகளின் போது மாணவர்கள் பதிலளித்துள்ளனர் என செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. காவல்துறையினரின் விசாரணையில் நீங்கள் இல்ல அலங்காரம் செய்தது கார்த்திகை பூவை தானே, இதற்கான ஆலோசனைகளை ஆசிரியர்கள் தானே வழங்கினார்கள் என கேள்வி எழுப்பப்பட்டது. இதன்போது பதில் வழங்கிய மாணவர்கள், நீங்கள் கூறுவதைப் போல குறித்த பூ கார்த்திகை பூ என நாங்கள் அறிந்திருக்கவில்லை, காந்தல் மலர் என அறிந்துள்ளோம், எமது பாட புத்தகத்தில் அவ்வாறே உள்ளது, அது மட்டுமல்லாது வருடத்தில் ஒருமுறை பூக்கும் அரிய மலர், அதனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே காட்சிப்படுத்தினோம். இதன்போது குறுக்கிட்ட காவல்துறையினர், உங்கள் இல்ல அலங்காரத்திற்கான ஆலோசனையை ஆசிரியர்கள் தானே வழங்கினார்கள் என கேள்வி எழுப்பினர். இதன்போது பதிலளித்த மாணவர்கள், ஆசிரியர்களும் காந்தல் பூ இல்ல அலங்காரத்திற்கும் தொடர்பு இல்லை, நாங்கள் இவ்வாறு அமைக்கப் போகின்றோம் என அவர்களுக்கு தெரியப்படுத்தவும் இல்லை என்றனர். இதன்போது பல்வேறு வழிகளில் குறித்த இல்ல அலங்காரத்திற்கும் பாடசாலை ஆசிரியர்களுக்கும் முடிச்சு போட காவல்துறையினர் முனைந்த நிலையிலும் மாணவர்கள் குறித்த பதிலையே மீண்டும் மீண்டும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் பாடசாலை அதிபரும் காவல் நிலையத்திற்கு வாக்குமூலம் வழங்க அழைக்கப்பட்ட நிலையில் தனது வாக்குமூலத்தில் ஏற்கனவே இல்ல மெய்வல்லுநர் போட்டிக்கான பாடசாலை ஆசிரியர்கள் கூட்டத்தில் தெளிவாக கூறினேன். ஏற்கனவே கிளிநொச்சியில் இடம்பெற்ற இல்ல அலங்காரம் தொடர்பில் எழுந்த சர்ச்சை தொடர்பில் கூட்டத்தில் தெரிவித்திருந்தேன். இவ்வாறான அலங்காரம் தொடர்பில் தானும் அறிந்திருக்கவில்லை என வாக்குமூலத்தில் தெரிவித்தார் என அறிய முடிகின்றது. இதேவேளை பாடசாலை மற்ற நிகழ்வுகளிலும் காவல்துறையினரும் அரச புலனாய்வாளரும் இராணுவத்தினரின் தலையீடுகள் மற்றும் விசாரணை செயற்பாடுகளை இலங்கை ஆசிரியர் சங்கம் வன்மையாக கண்டித்துள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்க உப தலைவர் தீவன் திலீசன் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த செய்திக்குறிப்பில், பாடசாலைகளில் நடைபெற்று வரும் இல்ல விளையாட்டு நிகழ்வுகளில் அலங்கரிக்கப்படும் செயற்பாடுகள் தொடர்பாக குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாண பாடசாலைகளில் காவல்துறையினரும் இராணுவத்தினரும் அரச புலனாய்வாளர்களினதும் அச்சுறுத்தல் இடம்பெற்று வருவது தனி மனித சிந்தனை மற்றும் மனச்சாட்சி சுதந்திரங்களை நசுக்கும் அடிப்படை மனித உரிமை மீறல்களாகும். இலங்கை அரசின் சட்ட வரையறைக்குட்பட்டு கருத்தியல் ரீதியாகவும் கலை ரீதியாகவும் குறியீட்டு வடிவங்கள் மூலமாகவும் சமூகம் சார் பிரச்சனைகளையும் வெளிப்படுத்தும் போது அதனை அரச இயந்திரங்களால் நசுக்கும் செயற்பாடுகள் நடைபெறுவதற்கு அனுமதிக்க முடியாது. இதற்கு கல்வித்திணைக்களங்களும் துணை போகுமானால் கல்விக்குள் இராணுவ மற்றும் காவல்துறையினரின் தலையீடுகளை ஆதரிக்கும் செயற்பாடுகளாகவே இவை அமையும். அண்மையில் நடைபெற்ற தெல்லிப்பளை ஜூனியர் கல்லூரியின் இல்ல மெய்வன்மை போட்டியின் இல்ல அலங்காரங்களில் மாணவர்கள் வெளிப்படுத்திய வெளிப்பாடுகள் இலங்கை அரசியலமைப்பில் ஏற்று அங்கீகரிக்கப்பட்டுள்ள அடிப்படை மனித உரிமைகள் தொடர்பான சிந்தனை மற்றும் மனச்சாட்சி சுதந்திரத்திற்கு உட்பட்டதாகும். இந்த விடயங்களில் காவல்துறையினரோடு இணைந்து வடமாகாண கல்வி அமைச்சும் தலையீடு செய்வதென்பது மாணவர்களின் அடிப்படை உரிமைகளை மீறும் செயற்பாடு என்பதே இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் நிலைப்பாடாகும். இவ்விடயம் தொடர்பாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலும் முறைப்பாடு செய்துள்ளோம். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு பொருத்தமான விசாரணைகளை
மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்கின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது.